ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கஸ்டம்ஸ் டியூட்டியில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம் பார்க்க போகிறோம் போன வீடியோ வரைக்கும் தேரி பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில் நம்ம அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பேசிக் சம் பார்க்கலாம் இன்னைக்கு சொல்லப்போகிற எல்லா வீடியோஸ்லேயுமே ஃபுல்லாகவே நம்ம இல்லஸ்டேஷன்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பிகாஸ் நமக்கு எக்ஸாம் டேட் ரொம்ப நெருங்கிடுச்சு அதுக்கு நம்ம தரவை பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம் பாயிண்ட்டில் ஃபுல் தரவை பண்ணலாம் ஸோ இனிமேல் வர எல்லா வீடியோஸ்லேயும் ஒரு ஒரு இலோஸ்டேஷனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவேன் ஃபஸ்ட்டு அசஸபிள் வேல்யூ கொடுத்துட்டாங்க அசஸபிள் வேல்யூ அப்படின்னா என்னென்னா இந்தியாவில் ஒரு கஸ்டம்ஸ் டியூட்டி நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு கட்ட போகிறோம் அந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க எவ்வளோ ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லிட்டாங்க அதற்கப்புறம் அதில் வந்து ரேட்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம் ஃபஸ்ட்டு பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி ஒரு பத்து பர்சன்டேஜ் ஐஜிஎஸ்டி பன்னெண்டு பர்சன்டேஜ் எஜுகேஷன் சேஸ் இது வந்து ஓல்டுனால வந்து த்ரீ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ இருக்குது இப்போ வந்து அது ஃபோர்னு மாறிடுச்சு அப்புறம் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அப்படிங்கிற ஒன்றை வந்து நம்ம ஜிஎஸ்டியில் படிச்சிருப்போம் அது ஒரு பத்து பர்சன்டேஜ் இதெல்லாம் தான் டோட்டலாக ஆட் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ வந்து கஸ்டம் டியூட்டி கட்ட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேசிக் கஸ்டம் டியூட்டி எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க பத்து பர்சன்டேஜ் நூறில் பத்து பர்சன்டேஜ் பத்து ரூபாய் அடுத்து எஜி ஐஜிஎஸ்டிங்கிறது எப்போ ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கஸ்டம்ஸில் இருக்கிற எல்லா டைப் ஆஃப் டியூட்டிஸையும் ஆட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தான் ஜிஎஸ்டி ஆட் பண்ணணும் அதனால நம்ம ஜிஎஸ்டி இப்போதைக்கு இக்னோர் பண்ணிடுவோம் பிசிடி இப்போ ஆட் பண்ணியாச்சு ஸோ நூறு வந்து இப்போ நூற்றி பத்தாயிருச்சு இப்போ இந்த பத்து ரூபாயில் வந்து எவ்வளோ வந்து செஸ்ஸுன்னு கேட்டிங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் பத்து ரூபாவில் ஃபோர் பர்சன்டேஜ்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இங்கே வந்து ஓல்டுனால ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஃபோர் பர்சன்டேஜ் போட்டோம்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் வரும் இப்போது நூறுரூபா டோட்டல் வேல்யூ அதில் பத்து ரூபா பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி அடுத்த நான் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் வந்து நமக்கு செஸ்ஸு இந்த ரூபா வந்திருக்கா இப்போது எவ்வளோ ஒன் டென் பாயிண்ட் ஃபோர் இந்த ஒன் டென் பாயிண்ட் ஃபோர் தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற வேல்யூ இந்த ஒன் டென் பாயிண்ட் ஃபோரில் ஜிஎஸ்டி ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் போட்டோம்னா தேர்ட்டீன் பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் வருது அதே நூற்றி பத்து பாயிண்ட் ஃபோரில் காம்பன்சேஷன் செஸ் பத்து ரூபா போட்டிங்கன்னா லெவன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் வரும் இது நம்ம போட்டோம்னா தேர்ட்டீன் பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் வருது இதுதான் இப்போ வந்து நம்ம இதுதான் நம்ம வந்து ஆர்டராக பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் நீங்கள் இதில் கே கேல்குலேட் பண்ணி நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா ஐஜிஎஸ்டி கால்குலேஷன் எப்போவுமே லாஸ்ட்டாக கஸ்டம்ஸ் டியூட்டியோட எல்லா பாயிண்ட்டும் வந்து முடித்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து ஐஜிஎஸ்டி எடுக்கணும் முன்னாடியே இருக்கிற வேலூலில் ஐஜிஎஸ்டி எடுத்துகிட்டால் ஆன்சர் தப்பாயிரும் நமக்கு இப்போ டோட்டல் அசஸபிள் வேல்யூ என்ன வரும் அப்போனா இந்த நூற்றி பத்து பாயிண்ட் ஃபோர் ப்ளஸ் தேர்ட்டீன் பாயிண்ட் டூ டூ த்ரீ ப்ளஸ் லெவன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வர்றது தான் டோட்டல் வேல்யூ அதில் இந்த நூறுரூவாயை மட்டும் நம்ம இக்னோர் பண்ணோம்னா ஆக்சுவல் கஸ்டம்ஸ் டியூட்டி பேபிள் நம்ம வந்து இந்த நூறுரூவா போக கஸ்டம்ஸ் டியூட்டி மட்டும் எவ்வளோ பே பண்ண போகிறோங்கிறது இந்த நூறு இக்னோர் பண்ணி மீது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வர வேல்யூ இதுதான் நம்ம வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி கால்குலேஷன் பண்ணுறதுக்கான பேசிக் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதிலேயே கொஞ்சம் அட்வான்ஸ் சம் பார்க்கலாம் ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ